The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி புறப்பட்டிருக்கிறார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவருக்கு தொடர்புடையவர்களின் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று 19 மணி நேரமாக சோதனையில் ஈடுபட்டனர், விசாரணையும் நடத்தினர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அமைச்சர் பொன்முடியின் வீடு அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். அந்த சோதனையில் 70 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர் உட்பட வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். முருகேசன், நேற்று 19 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணை நடைபெற்றது, இன்று ஆஜராக சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு ஆஜராகணும்னு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. தற்போது அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அவருடன் வேறு யாரெல்லாம் கூட போயிருக்காங்க, விவரங்கள் என்ன? அதாவது நேற்றையதான் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமாக சென்னை மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களில் உள்ள 9 இடங்களில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர்ந்து சோதனை மேற்கொண்டார்கள். சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 19 மணி நேரம் வந்து அவருடைய இல்லத்தில் மட்டும் சோதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வந்து அமைச்சர் பொன்முடியை வந்து 8:30 மணி அளவில் வந்து அவர் விசாரணைக்காக வந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தை அழைத்து சென்று 4 மணி நேரம் அவரை தனியாக வைத்து விசாரணை நடத்தி கொண்டிருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து அவரது வீட்டில் அவருடைய மகன் கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பி கௌதம் சுகாமணி இருக்கையில் அதே அங்கு வந்து சோதனையான தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் வந்து 3:30 மணியால் தான் அமைச்சர் பொன்முடியை வந்து அவர்கள் அனுப்பி விட்டார்கள். அப்போது வந்து நேரடியாக அவரிடம் சம்மன் கொடுக்கப்பட்டு இன்று மாலை 4 மணிக்கு அமைச்சர் பொன்முடியும் அவரது மகன் கௌதம் சுகாமணியும் நேரில் ஆஜராக கூறினார்கள். அதன் அடிப்படையில் தற்போது வந்து அமைச்சர் பொன்முடி அவரது இல்லத்திலிருந்து அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அவருடன் பாத்தீங்கன்னா வந்து அமைச்சர் அவருடைய மகன் கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பி கௌதம் சுகாமணியும் வந்து அதே காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அமைச்சருக்கு வந்து மருத்துவ உதவி தேவைப்படும் பட்சத்தில் மருத்துவர் வேணும் என்பதற்காக அவருடைய பர்சனலாக ஒரு மருத்துவரையும் அதே போன்று வழக்கறிஞர் ஒருவரையும் தனது காரிலேயே வந்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். தற்போது வந்து சைதாப்பேட்டை ஸ்ரீநகரிலிருந்து புறப்பட்டு தற்போது தேனாம்பட்டை அண்ணாசாலையில் உள்ள தேனாம்பட்டை வழியாக தற்போது வந்து அமைச்சர் பொன்முடி வந்து நுங்கம்பாக்கத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராடா பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers.